Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is June 2nd, 2023. Pre-market information. பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தையானது மிக வலுவாக முடிஞ்சிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். டவு ஜோன்ஸ் 0.47%, S&P 500 0.99%, நாஸ்டாக் 1.28%. கூட ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். இந்த இடத்துல அந்த இண்டெக்ஸ் எல்லாம் மூவ் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஓவராலாக யூஎஸ் மார்க்கெட்லேயே கூட ஒரு 6-7 கம்பெனி தான் ஓவரால் குரோத்துக்கு காரணமாக இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓவரால் மார்க்கெட் வந்து க்ரோ ஆச்சா, பிரெத் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பெரிய அளவில் இல்லை என்பதையும் இங்கு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா ஆசிய சந்தைகளுமே சற்றே ஏற்றத்துடன் துவங்கி தற்போது ஏறிய வியாபாரமாகி வருகிறது. இதற்கடுத்து நம்முடைய சந்தை நிப்டி என்பது எப்படி வியாபாரம் ஆகலாம் என்பதை நம்ம சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வியாபாரம் கூடிய நிப்டி எடுத்துக்கிறோம். ஏஜிஎக்ஸ் நிப்டி இது வந்து கேப் அப், ஓகேவா, அது கேப் டவுன் தப்பாக போட்டிருக்கேன், கேப் அப் ஆகுது. பட் அதே சமயம் என்ன நடக்குது, பட் ஃபாலிங் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதனால இது தோங்குறது கேப் அப்பாக இருந்தாலும் கூட அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரேஞ்ச் அப்படின்றது 18,200 18,650 வச்சிருக்கோம். 18,650 அப்பர் ரேஞ்சை போய் தொட்டுட்டு வந்தாச்சு, இப்போது அது ரொம்ப வலிமையான தடைநிலையாக மாறியாச்சு. இதை தாண்டறதுக்கு நாள் எடுக்கலாம் இல்லை சிரமப்படலாம். ஸோ இப்போதைக்கு இட் மூவ்ஸ் டுவர்ஸ், இப்போ மிட் பாயிண்ட்ல இருக்கு, மேபி மூவ் டுவர்ஸ் நோ லோவர் எண்ட் ஆஃப் திஸ் ரேஞ்ச். நிப்டி பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு ஒரு புதிய உச்சத்தை தோற்றுவித்த பிறகு தொடர்ந்து ஏற முடியவில்லை, அதனால இப்போ மெல்ல மெல்ல கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள சொல்வதற்கான வாய்ப்பும் உண்டு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, 3.61. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸ் 4 கீழே விழுந்துருக்கு, 104 கீழே குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 103.9. இது எல்லாமே பங்கு சந்தைக்கு சாதகமான விஷயமாக பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். பிரண்ட் குரூட் ஸ்லைட்லி பவுன்சிங் பேக் டு $74.71 பர் பேரல். கோல்டும் மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்குறோம். அது $1,940 $1,982 பெர் ஏறி இருக்குது நம்ம பார்க்குறோம். யூஎஸ் டாலரும் ஓரளவுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வலிமை அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஒரு 20 பைசா கிட்ட வலிமை அடைஞ்சிருக்கு, 82.41 என்ற விலையில் தற்போது இருந்து வருகிறது. ஆர்பிஐ தொடர்ந்து இன்டர்வீன் பண்ணுற ஒரு காரணத்தினால இது நடந்ததாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இது சஸ்டெயின் ஆகுறது அப்படின்றது தானாக நிற்குதான்றதையும் பார்க்குறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே அந்த யூஎஸ் டெட் சீலிங் அந்த கதை முடிஞ்சு போச்சு. ஸோ செனட்ல அது பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் ஒரு சாதகமான அம்சமாக எடுத்துக்கொள்ளலாம். யூஎஸ் ஃபெட், ஆனால் யூஎஸோட மத்திய வங்கி வரக்கூடிய வாரங்கள் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்து FOMC கூட்டத்தில் வட்டி விகித உயர்வு 25 பேசிஸ் புள்ளிகள் இருக்கும் என்று முன்பு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது, வில் இட் பாஸ் அப்படின்றதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட PMI இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கிறது. தற்போது 46.9 அப்படின்ற புள்ளியில் இருக்கிறது பார்க்குறோம். எப்பவுமே PMI இண்டெக்ஸ் அப்படின்றது 50 கீழே போனாவே அது நெகட்டிவாக பார்க்குறோம். அது இன்னும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து எதிர்மறையான செய்தியாக தான் பார்க்குறோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிகள் அப்படின்றது எல்லாமே சர்வீஸ் செக்டாரில் தான் இருக்குது, ஒழியும் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வளர்ச்சி விகிதம் குறைந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம். ஸோ அதையும் ஒட்டி யூஎஸோட ஃபெட் ரிசர்வ் வட்டி விகிதத்தை வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த கூட்டத்தில் பெரும் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. அதே நேரம் FIs தொடர்ந்து மே மாதம் முழுக்க பயராக இருந்தாங்க ஒரு நாள் தவிர. ஸோ பெரிய அளவில் வாங்கிய அந்த FIs இப்போ கொஞ்சம் செல்லிங் பக்கம் திரும்பி இருக்கிறார்களோ அப்படின்னா, ஆனால் 71 கோடி பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 71 கோடி பெரிய விஷயம் கிடையாது, ஆனாலும் கூட அவர்களுடைய செல்லிங் ப்ரெஷர் இப்போ கொஞ்சம் கூட ஆரம்பித்திருக்கிறது. அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. நம்ம படிப்பு வந்து எப்படி காலேஜ் படிப்பு, ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பு படிக்கிறோமோ அந்த மாதிரி நாம் வந்து சம்பாதிச்ச பணத்தை, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஹார்ட் அண்ட் மணியை என்ன பண்ணணும், வேல்யூ ப்ரொடெக்ட் பண்ணணும். ரெண்டாவது அந்த மணியோட வேல்யூ வந்து குரோ ஆகணும். இது ரெண்டுமே நம்ம பண்ணுறோமா அப்படின்றத பார்க்கணும். இது ரெண்டுமே பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்லூரி ஸ்கூல் படிப்பு மாதிரி இந்த படிப்பும் ரொம்ப முக்கியம், வாழ்க்கை கல்வி. ஸோ தமிழில் இதுக்காக தான் ஆன்லைன் பயிற்சியெலாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். வர 12ஆம் தேதி அன்னைக்கு மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் 1 மாத பயிற்சி வகுப்பு ஆன்லைன்ல நடக்குது. இது எல்லாருமே படிக்க வேண்டிய முக்கியமான படிப்பு. டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எஃப்எண்டோ எல்லாமே தொடர்ந்து 8-9 மணிக்கு ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படிக்கிற மாதிரியான ஒரு படிப்பாக வச்சிருக்கோம். அதே மாதிரி அடுத்தது மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில
ஆப்ஷன் வியாபாரம் நீங்க பண்றாளா இருந்தீங்கன்னா பண்ண விருப்பம் இருந்தா அதை வந்து இந்த மாதிரி ஒரு முறையான படிப்பை படிச்சுட்டு பண்றது நல்லது. எல்லாமே ஹெட்ஜ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணணும். அவசரப்பட்டு நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல குதிச்சு கை சொட்டுக்கவும் கூடாது. ஓகே, ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க வந்து வச்சிருக்க பங்கு அப்படின்றது நிஃப்டி ஃபிஃப்டியில இருந்தா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பங்குகளை எப்போ வாங்கலாம், எங்க விற்கலாம் அப்படின்றத வாய்ப்புகளை கூட அடையாளம் காணக்கூடிய ஒரு சிறப்பான வழிமுறை இது, ஒரு கைடன்ஸ் இது. நீங்க சூஸ் பண்ணுங்க. என்ட்ரி எக்ஸிட்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம். இப்போ இந்த சலுகை முடிய போகிறது. 499 ஃபார் 10 கம்பெனிஸ், ஆக்சுவலி 4,000 999 ஒர்த்து இன்னைக்கு கிடைக்கிறது. 90% டிஸ்கவுண்ட்ல இது சரியா பயன்படுத்திக்கிங்க. ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி நம்ம லைவா அனாலிசிஸ் பண்றோம் 11 மணிக்கு எக்ட்ரா டிவி யூடியூப் சேனல்ல. தினமும் பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இதையும் அடையாளம் காணுங்கள். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து இது வந்து பெயர் கேண்டில் ஃபார்மேஷனா? ஆமாம். அதுக்கு முந்தின 2 நாள் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் வந்து நிச்சயமற்ற தன்மையை காட்டி கொடுத்தது. இந்த நிச்சயமற்ற தன்மையிலேருந்து எதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம், கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ மேலே 18,650 வலிமையான தடையிலையாக மாறிக்கொண்டு வருகிறது. ஸோ முதல் இலக்காக 18,370 அதை உடைத்தால் 18,050 நோக்கி கூட நகரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே இது கொஞ்சம் அனுப்புங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா? ஸோ இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.